உடல் உறுப்பு தானம் செய்து உயிரிழந்தவருக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதன்படி தேனியை சேர்ந்த அரசு ஊழியர் உடல் உறுப்பு தானம் செய்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, இனிமேல் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பாக மரியாதை செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று சின்னமனூரில் உயிரிழந்த அரசு ஊழியரின் குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். அவருக்கு அரசு சார்பாக மரியாதை செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். இனி உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் பணி நடைபெறும் என்று குறிப்பிட்டார். மதுரையில் டெங்கு பரவல் அதிகமானது குறித்த கேள்விக்கு, மதுரையில் இதுவரை 17 பேர் டெங்குவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பருவமழைக்கு முன்பும் பாதிப்பு இருக்கும். அனைத்து துறை செயலாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கூட்டம் நடத்தப்பட்டு பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2012 13,000 பேர் பாதிக்கப்பட்டு 26 உயிரிழப்புகள் நடைபெற்றது. 2017 23,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். 65 உயிரிழப்புகள் நடைபெற்றுள்ளது. 476 மருத்துவ குழுக்கள், 805 நடமாடும் பள்ளி மருத்துவ குழு சார்பாக பள்ளி மாணவர்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. வருகிற 1ஆம் தேதி 1,000 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம் என்று பதிலளித்தார். உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக பெரிய உணவகங்களை தவிர்த்து சிறிய உணவகங்களில் மட்டுமே சோதனை நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு, எந்த கடையில் பாதுகாப்பற்ற முறையில் விற்கப்படுகிறதோ அங்கு சோதனை நடத்தப்படுகிறது. மீதமுள்ள இறைச்சியை பதப்படுத்தாமல் பயன்படுத்துவதுதான் விஷமாகும். எங்கு தவறு நடைபெற்றாலும் அங்கு சோதனை நடைபெறும் என்று மா சுப்பிரமணியன் பதிலளித்தார். மதுரை எய்ம்ஸ் குறித்த கேள்விக்கு அவர், தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2028 ஆண்டுக்குள் பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார்.